குரூப் ஃபோர் தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு அன்பு வணக்கங்கள். ஸோ குரூப் ஃபோர் தேர்வுக்கு எல்லாமே வந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ தமிழ் அண்ட் மேக்ஸை வந்து எல்லாமே வந்து நல்லா வந்து படிச்சிருப்பீங்க, ஆனால் ஜிஎஸ்ஸை படிக்கிறதுக்கு வந்து கஷ்டப்படுவீங்க. ஸோ அப்போது நம்ம சப்ஜெக்ட் வைஸாக கஷ்டப்படாமல் ஜிஎஸ்லேருந்து எப்படி வந்து ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம எடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள், குரூப் ஃபோர் தேர்வில் வரலாற்று பாடத்தில் படிக்க வேண்டிய முக்கிய பகுதிகள். அப்போ நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம இப்போ உதாரணமாக இப்போ ஹிஸ்ட்ரி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நமக்கு ஏசியன் மிடிவல் மாடர்ன், ஓகேங்களா, அது மூணு பகுதியும் படிக்கணும் அப்படின்னா அது போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. அதில் வந்து நம்ம சீக்கிரம் வந்து படிக்க வந்து முடியாது, கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 4 மந்த் ஆச்சுன்ற வந்து டைம் வந்து எடுக்கும் நல்லா டீட்டெயிலாக படிக்கணும் அப்படின்னா. ஸோ அப்போ நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ், நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 20 கொஷின்ஸ். இதை நான் வந்து என்ன சொல்கிறேன்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து மட்டும் சொல்லலை, இது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎன்எம்ஐ நான் சேர்த்துக்கிறேன், ஐஎன்எம்ஐ வந்து இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டையும் நான் வந்து சேர்த்துக்கிறேன். அது ரெண்டுத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா நமக்கு 20 கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. கிட்டத்தட்ட நான் எங்கே சொல்கிறேன் அப்படின்னா நமக்கு கிமு 3300, கிட்டத்தட்ட சிந்து சமவெளி நாகரிகத்திலேருந்து 1950 வரைக்கும் நான் சொல்கிறேன் இயர்ஸ், ஓகேங்களா. அப்போது இந்த வரலாற்று பாடப்பகுதியில் ஸோ இதுக்குள்ளேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க அப்படின்னா நமக்கு 20 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ இதில் நம்மளுடைய அந்த படிக்க வேண்டிய முக்கிய பகுதிகள், அதாவது செலக்டடான சில டாபிக்ஸு, இதை மட்டுமே நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த 20 கொஷின்லேருந்து சாலிடாக உங்களால் 12-13 கொஷின்ஸ் ஆன்சர் பண்ண முடியும். 12-13 கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து சாலிடாக வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்த போர்ஷனை முடிக்கிறதுக்கு உங்களுக்கு 1 வீக் அல்லது 2 வீக் வந்து ஆகலாம், இந்த முக்கியமான தலைப்புகளை மட்டும் நீங்கள் படிக்கிறதுக்கு. சரி, அது என்னென்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துடலாம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குப்தர்கள். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி சுல்தான். நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்கள். அஞ்சாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தென்னிந்திய பேரரசு, ஓகேங்களா. இந்த தலைப்புகளை வந்து நம்ம வந்து படிச்சுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம் நமக்கு எங்கே இருக்குது, 6th இருக்குது, அப்புறம் 11th இருக்குது, அப்புறம் 9th இருக்குது. நீ குரூப் 4 படிக்கிறியா, 6th 9th மட்டும் படிச்சுக்கோ. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து ஒரு கொஷின் வந்து கன்ஃபார்ம், இந்த ரெண்டு டாபிக் எடுத்துக்கலாமே. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து கொஷின் கேட்கலை அப்படின்னா குப்தர்கள்லேருந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. அதில் இருக்கக்கூடிய முக்கியமான கொஷின்ஸ் அந்த மன்னர்களுடைய சிறப்பு பெயர் என்ன, ஓகேங்களா, அந்த மன்னர்கள் ஏதாச்சும் நாணயத்தை வெளியிட்டாங்களா, புத்தகங்களை வெளியிட்டாங்களா, ஓகேங்களா. இப்போ நம்ம சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹரப்பாவை கண்டுபிடிச்சது யார், லோத்தரை கண்டுபிடிச்சது யார், அதற்கு யார் ஆய்வு மேற்கொண்டா அப்படின்ற முக்கியமான டேட்டாவை மட்டும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். முக்கியம்னு சொல்ல போனால் அந்த பாக்ஸ் கொஷினு புக் பேக்கை மட்டும் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்துட்டு வந்து போகலாம். அப்போ சிந்து சமவெளி நாகரிகம், குப்தர்கள், அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு 1 கொஷின் இல்லை 2 கொஷின் கேட்கலாம், ஓகேங்களா. ஒன்று சிந்து சமவெளி நாகரிகம் கொஷின் கம்பல்சரி கேட்பாங்க, அது சிந்து சமவெளி நாகரிகம் கொஷின் இல்லை அப்படின்னா குப்தர்கள் வந்து கேட்கலாம், இல்லை அப்படின்னா ரெண்டுத்துலேருந்துமே கொஷின் கேட்கலாம், ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி சுல்தான்ஸ், அடுத்து வந்து முகலாயர்கள், ஓகேங்களா. டெல்லி சுல்தான்லேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வந்து ஒரு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க, முகலாயர்கள்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தென்னிந்திய பேரரசு என்னென்ன, பிற்கால பாண்டியர்கள், பிற்கால சோழர்கள், ஓகேங்களா, பிற்கால சேரர்கள், அப்புறம் என்னது பல்லவர்கள். ஸோ இவங்களை பற்றி ஃபுல்லாக வந்து படிக்கக்கூடியது என்னது தென்னிந்திய பேரரசு கம்பல்சரி 1-2 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்பாங்க. இது இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின், புக் பேக் கொஷின், ஹைலைட் பண்ண கொஷின்ஸை மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த தென்னிந்திய பேரரசு வந்து கோவில்களை பற்றி அதிகமாக கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வந்து நிறையா வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அப்போ 1, 2, 3, 4 இந்த 5 டாபிக் நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா 4 கொஷின் கன்ஃபார்ம், ஓகேங்களா. இப்போ நீங்கள் தென்னிந்திய பேரரசு வந்து பார்த்தீங்கன்னா 11th 12th போர்ஷன் அதிகமாக இருக்கும். நீ குரூப் 4 படிக்கிறப்போ 11th 12th படிக்கணும்னு அவசியம் இல்லை, இதில் இருக்க நீங்கள் 6th இருக்கிறது 8th இருக்கிறது நீ படித்தாலே வந்து போதும், ஓகேங்களா. அதே போல் முகலாயர்களும், ஓகேங்களா, 11th 12th போயிட்டு ரொம்ப டெப்த்தாக படிக்கணும்னு அவசியம் வந்து கிடையாது. இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின், புக் பேக் கொஷினை மட்டும் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு போயிடலாம், ஓகேங்களா. அடுத்தது நம்ம நடுவில் என்ன சார் பார்க்க வேண்டியது அப்படின்னா
நடுவில் நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஐரோப்பியர் வருகை. ஓகேங்களா, நடுவில் பார்க்க வேண்டியது என்னது? ஐரோப்பியர் வருகை. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்னா இந்த பாளையக்காரர்களுடைய கிளர்ச்சி. கிட்டத்தட்ட 1730 யாரோட? வேலு நாச்சியாரோடைய பிறப்பு. ஸோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிட்டு 1806 வேலூர் கழகம் வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணோம், படிச்சாகணும். இதோடைய கைது கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார், கட்டபொம்மன், புலிதேவர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை, வேலூர் கழகம். இதில் வந்து நீங்கள் படிச்சுட்டீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு 3 க்வெஸ்சன்ஸ் வேலு நாச்சியார் கட்டபொம்மன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன இருக்கும், உங்களுக்கு ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் வந்து கேட்பாங்க. என்ன யார்? ஃபஸ்ட்டு ஒன்று வேலு நாச்சியார், ரெண்டாவது புலிதேவர், மூணாவது கட்டபொம்மன், நாலாவது மருது சகோதரர்கள், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை கொங்கு பகுதியாக சேர்ந்தவர் தீரன் சின்னமலை, அதுக்கப்புறம் வேலூர் கழகம். ஸோ இதுவும் ஹிஸ்ட்ரியில் ஒரு முக்கியமான பார்ட்டாக பார்க்கப்படக்கூடியதாக வந்து இருக்குது. இந்த பகுதிகளை நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு என்னது, ஒரு 3 க்வெஸ்சன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து கேட்டுருவாங்க. ஓகேங்களா, இது வரைக்குமே என்ன ஆச்சு நமக்கு, ஒரு 7 க்வெஸ்சன் ஆச்சு. ஓகேங்களா, இது வரைக்குமே என்னாச்சு, 7 க்வெஸ்சன் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டியது, அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சுனா இன்னும் ரொம்ப டெப்த்தாக போயிட்டே இருக்கும். ஸோ இதை தாண்டி இதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டு அடுத்து நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னா டைரெக்டாக இந்த ஐரோப்பியர் வருகை, போர்ச்சுகீசியர்கள், டேனியர்கள், ஆங்கிலேயர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், அது கூட வந்து போவேனா டைம் இருந்தால் பாருங்கள். ஓகேங்களா, ஆனால் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா 1915 1950 வரைக்கும் நீங்கள் கட்டாயமாக படிச்சே ஆகணும். இந்த இயருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 க்வெஸ்சன்ஸ் கேட்கறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. வரலாற்று பகுதியும் நம்ம பார்த்தாலும் சரி, INMலேருந்து நம்ம பார்த்தாலுமே சரி, ஏன்னா காந்திய காலகட்டம் இந்த 1915 நமக்கு வந்து தொடக்கமாக வந்து இருக்குது. அதாவது காந்தியடிகள் வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்ததாக இருக்கட்டும், நமக்கு தன்னாட்சி இயக்க போராட்டமாக இருக்கும், காந்தியடிகளுடைய முதல் போராட்டம் சத்தியாகிரக போராட்டமாக இருக்கட்டும், ஓகேங்களா, எல்லாமே இந்த காலத்துக்குள்ள தான் வந்து இருக்கும். ஒத்துழையாமை இயக்கம், மான்புரோகு, சேம் ஸ்கோர் சீர்திருத்தம், ஓகேங்களா, பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தது, ஓகேங்களா, அண்ணாமலை பல்கலைக்கழகம், ஆந்திரா பல்கலைக்கழகம், வட்டமேசை மாநாடு, ஓகேங்களா, சவுரி சவரா போராட்டம், பெண் வந்து மேலவைக்கு சென்ற முதல் பெண் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் வந்து சட்ட மேலவைக்கு வந்து சென்றதாக இருக்கட்டும், ஓகேங்களா, இடஒதுக்கீடு கொண்டு வந்ததாக வந்து இருக்கும், தேர்வு பணியாளம் தொடங்கப்பட்டதாக இருக்கட்டும், வெள்ளையனை வெளியேறு இயக்கம், ஸோ இந்திய அரசு சட்டம், ஸோ இந்த மாதிரி முக்கிய நிகழ்வுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துக்குள்ளே தான் வந்து நடந்திருக்கும். எந்த காலகட்டம்? 1915 வரைக்கும், ஓகேங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இந்த இயர்ஸை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்குறதா, ஒரு 4 க்வெஸ்சனுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிடலாம். அப்போது வரலாற்று பகுதியை நம்ம ஈஸியாக படிக்கக்கூடியது, வரலாற்று பகுதியில் ஈஸியாக படிக்கக்கூடியது என்னது, நம்ம இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஏஷியன்ஸில் நம்ம என்ன, சிந்தாமணர்கள், குப்தர்கள், முகலாயர்கள், டெல்லி சுல்தான், தென்னிந்திய பேரரசு, இந்த 5 டாபிக்ஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இடைக்கால வரலாறுல, அதாவது இடைக்கால வரலாறுல வந்து நம்ம வந்து யார் பார்க்குறோம், நம்ம பாளையக்காரர்களை வந்து பார்க்குறோம். இவர்கள் பாளையக்காரர் வேலுநாச்சியார், புலிதேவர், கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், அப்புறம் வேலூர் கழகம், அதை வந்து பார்க்குறோம். ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1915 வரைக்கும் முக்கியமான காலகட்டம், ஓகேங்களா. ஸோ உப்பு சத்தியாகிரகம் இந்த காலகட்டம் இந்த இடையில தான் வந்து நடந்திருக்கும். இந்திய எதிர்ப்பு போராட்டம் வந்து நடந்திருக்கும், நீதி கட்சி ஆட்சிக்கு வந்திருக்கும், தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்துடைய முதலமைச்சர் வந்து உருவாகி இருப்பாங்க, அதுவும் இல்லாமல் கோட்டா முறைகள் வந்து கொண்டு வந்திருப்பாங்க, சுதந்திரம் வந்து அடைஞ்சிருப்பாங்க, ஓகேங்களா. காங்கிரஸில் தந்தை பெரியார் வந்து இணைஞ்சு, ஸோ அது வந்து வெளியேறிருப்பார், நீதி கட்சியோடைய பெயர் மாற்றம் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க, திமுக அரசு வந்து உருவாகி இருக்கும், ஓகேங்களா, கிரீப்ஸ் தூதுக்குழு வந்து வந்திருப்பாங்க, ஓகேங்களா, மவுண்ட் பேட்டன் வந்து
கவர்னர் ஜெனரலாக வந்து இருந்திருப்பார். ஸோ இந்தமாரி எல்லா தகவல்களும் ஸோ இந்த காலகட்டத்துக்குள்ளே அடங்கும். அதனால் இது ரொம்ப 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 வந்து முக்கியம். ஓகேங்களா, இந்த மூணு பகுதிகளை மட்டும் நீங்கள் வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு வந்து நீங்கள் பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா நமக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு 10 என்னது ஒரு 13 கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆன்சர் பண்ணலாம். இன்க்ளூடிங் நான் ஐஎன்எம்மையும் வந்து சேர்த்து வந்து சொல்கிறேன். ஸோ அதனால் கான்ஃபிடண்ட்டாக படிங்க. ஸோ இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வந்து கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணிட்டீங்க. அடுத்த வீடியோவில் நான் இன்னொரு சப்ஜெக்டோட உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.